நமஸ்காரம். முன்னேற வேண்டும் என்னும் ஆசை எல்லாரிடத்திலும் உண்டு. பொதுவாக பொருளாதார ரீதியாக முன்னேற வேணும் இந்த ஆசை இருக்கும். போக போக ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் வேண்டும், பக்தியில் முன்னேற்றம் வேண்டும், நம்முடைய நல்ல பண்புகளில் முன்னேற்றம் வேண்டும், இதெல்லாமும் ஆசை வரும். முன்னேற வேண்டும் இந்த ஆசை இருந்துவிட்டால் முன்னேறி விடுவோமா? அதற்கு என்ன தேவை? ஒரு சிறு குழந்தை தானே வளர்ந்துதான் ஆக வேண்டும். பகவான் சிருஷ்டித்த போதே இப்படி வளர்ச்சி என்று ஏற்படுத்தினார். ஒரு வயது, ரெண்டு வயது, மூணு வயது, அந்தந்த வயதில் அந்தந்த வளர்ச்சி வந்தாக வேண்டும். எப்போது பேச்சு வந்தது, எப்போது குப்புறப்படுத்தது, எப்போது நடந்தது, இப்படி ஒவ்வொன்றும். முன்னேறுவதற்கு இன்னென்ன வயது, இன்னென்ன மைல் ஸ்டோன் சொல்லுவார்கள், மைல்கல்கள், அவையெல்லாம் உள்ளன. அதன்படிக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சிறு பிராயத்தை வளர்ந்து ஒரு 25 வயசு வரை புரிகிறது. 25க்கு மேல் எப்படி வளர்ச்சி தெரியும்? ஒரு வயதுக்கு மேலே தளர்ச்சி தான் தெரியும். ஒரு கிராஃப் போடுகிறோம், கோடு மேலே போகிறது, அது அப்படியே போய்கொண்டிருக்காது, கோடு கீழே இறங்கியாக வேண்டும். அப்படி என்றால் முதல் வயசிலிருந்து 25 வயது வரை உடல் வளர்ந்து கொண்டே வந்ததே, அப்புறம் உடல் தளர ஆரம்பிக்கிறது. 25, 35, 55, 65 தளரும். இது எப்படி முன்னேறி தளர்கிறதோ அதே போல நம்முடைய ஆன்மீக முன்னேற்றமும் முன்னேறி தளர்ந்து விடுமா? அப்படி இல்லை, அது முன்னேறி கொண்டே இருக்க முடியும். உடல் ரீதியான பலம் முன்னேற்றம் காணாது, குறைய ஆரம்பிக்கும், சக்தி குறையும். ஆனால் ஆத்மா அழியக்கூடியவர் இல்லை. ஆத்மா பக்தி செய்து முக்தி பெற விழைகிறார். அதனால் அந்த கிராஃப் இறங்க போவதில்லை. முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எந்த முன்னேற்றத்துக்கும் இது வேண்டும். முன்னேற வேண்டும்னு நினைத்து விட்டு அதற்குரிய எந்த ஐடியாவும் இல்லை. ஏதோ புதியது புதியதாக பண்ணி பார்க்கிறோம். இந்த நூலை படிக்கிறோம், அந்த நூலை படிக்கிறோம், இப்படி பக்தி பண்ணலாம், அப்படி பக்தி பண்ணலாம், அதெல்லாம் புது புது கருத்துகள். முன்னேற வேணுங்கிற விருப்பம் இருந்து புது கருத்துகளே எதுவும் இல்லை என்றால் சற்று போர் அடித்து விடும். அதே புது கருத்துகள் நிறைய இருந்து முன்னேற வேணுங்கிற விருப்பம் இல்லை என்றால், அதாவது ஒரு தொடர் முயற்சி இல்லை என்றால், அதுவும் பிரயோஜனப்படாது. அதனால் இது ரெண்டுமே தேவை. விடாமல் முயற்சி எடுத்து, தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும், அப்போதான் முன்னேற்றம் வரும். ஒரே மாதிரியே முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தாலும் முன்னேற முடியாது, ஓரளவுக்கு போய் நின்றுவிடும். அதற்கப்புறம் ஐடியா மாறியாக வேண்டும். அதனால்தான் பக்தி என்னும் போதே காதார கேட்டல், வாயார பாடுதல், உளமார நினைத்தல், கைகளால் தொழுதல், கால்களால் நாட்டியமாடுதல், பூஜை செய்தல், தியானம் பண்ணுதல், எத்தனை வகை, கோயிலுக்கு செல்லுதல், குழந்தைகளோடு சேர்ந்து உற்சவங்களை கொண்டாடுதல், இன்னென்ன நாள் பண்டிகை வரும்போது அதை கொண்டாடுதல், எல்லாமே பக்தியின் வகைகள். இதே போல் எத்தனை புது புது ஐடியாக்கள், எத்தனை புது புது வகைகள் உள்ளன, அந்த வகைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போதான் வளர்றதுக்கு ஒரு உத்வேகமே வரும். அதனால புதுசு புதுசான கருத்துகள் வேண்டும். அதே சமயத்தில் முன்னேற வேணுங்கிற தொடர் முயற்சி தான் நிறைய இருக்க வேண்டும். ஆழ்வார் சொல்லும்போது அறிந்தறிந்து தேறி தேறின்னு பாடினார்.
அறிய வேண்டும், தேர வேண்டும், அறிய வேண்டும், தேர வேண்டும், இன்னும் இன்னும் மேலே போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் விடாமுயற்சி. பக்தியில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த விடாமுயற்சி வேண்டும். அதற்கு தேவையான புது புது ஐடியாக்கள், புது புது வகைகள், முறைகள் பக்தி செய்வதற்கு அவையும் வேண்டும். இந்த ரெண்டும் இருக்குமானால்தான் நம்மால் முன்னேற முடியும். இந்த ரெண்டில் ஒன்று குறைந்தாலும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்காது. ஏன், எந்த முன்னேற்றமே கிடைக்காது. முக்கியமாய் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்காது. ஆனால் இதில் ஒரு நன்மை, நம் உடலை போலே அல்லது பொருளாதாரத்தை போலே எதை போலேயோ அப்படி கிராஃப் ஏறிவிட்டு இறங்க போவதில்லை. இது அப்படி கிடையாது. இந்த கிராஃப் ஏறிக்கொண்டே இருக்கலாம், முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்கலாம். பெருமானே கைப்பிடித்து அழைத்து போவார். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.